எல்லா நகையும் கொள்ளை அடிச்சிட்டா சார், போச்சு, என் கடையவே காலி பண்ணிட்டா சார். நீங்க யாராவது திருடன பாத்தீங்களா? இல்ல, நீ போனதும் உன் பின்னாடியே நாங்கெல்லாம் வந்துட்டோமா? அந்த கேப்ல அவன் உள்ள வந்திருக்கான். மறுபடியும் போன் பண்றானா? யோ, இது நிச்சயமா அந்த டான்ஸ் திருட்டு பையனாதான் இருப்பான். நான் எடுக்க மாட்டேன், நான் எடுக்கவே மாட்டேன். இந்த போன நான் எடுக்க போறதே இல்ல சார். சார் அங்கடிக்குது சார். நீங்க ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க தெரியுமா? அது நீதானா? சாரிப்பா, சாரி சிவா. நான் அந்த டான்சிங் திருடன் இல்லப்பா நினைச்சேன். அதாவது என்ன யோசனை, அவன் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டுல திருடுதனத்தை பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் போனை எடுக்கவே வேணான்னு முடிவு பண்ண. அவன் நம்ம கிட்ட சொல்லலன்னு வச்சுக்கிய, திருட மாட்டான் இல்ல. அட, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாத லட்டுசிங் சார். இந்த தடவை நாம அவனை நிச்சயமா பிடிக்கிறோம். தைரியமா இருங்க. இந்த தடவையும் அவன் திருடிக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, என் கைய ஒட்டி என் வேலை போயிடும். நானும் என் குடும்பமும் நடு தெருவுல தான் நிக்கணும். சொல்லுப்பா சிவா. என்னது? இல்ல இல்ல, நான் சிவா இல்ல, உங்க டான்சிங் தீஃப் பேசுறேன். மறுபடியும் போன வைக்காதீங்க, போன கட் பண்ணவே கூடாது. சொல்றத நல்லா கேளுங்க. இப்பெல்லாம் உங்க மூளை உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா வேலை செய்யுது. இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்யற அந்த மூளையவே கொள்ளையடிக்க போறேன். அதுவும் சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டே. என்ன அது, மூளையே கொள்ளையடிக்க போறியா? இதுக்கு என்னையா அர்த்தம் கான்ஸ்டபிளு? சார், உங்களோட மூளைனா அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான் சார். இங்க வரானோ? எங்கயா இங்க வந்து அவன் என்னையா பண்ண போறான்? என்கிட்ட காசே இல்ல. உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு போல இருக்கு. போங்க சார், கண்ட டைம்ல காமெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு சம்பளம் வரதுக்கு முன்னாடியே அது பொஸ்னு காணாம போயிடுதே சார். அது வந்து பணம் வரும்போதே போறதுக்கும் வழி ரெடியா இருக்கு சார். அப்ப அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கை வழங்க திருடிக்கிட்டா போவான். பைத்தியகார திருடு. காசு வேணா இல்லாம இறக்கலாம், ஆனா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குதே சார். கன்ஸ், மஷின் கன்ஸ், உங்க பிஸ்டல் கூட இருக்கு. கஷ்டப்படே அப்படின்னா உடனே எல்லாத்தையும் தூக்கி லாக்அப்ல போட்டு பூட்டியா போறேன். எப்படிப்பட்ட பூட்டை போட்டு பூட்டணும் தெரியுமா? நம்மளாலேயே கூட நம்ம சாவிய போட்டு அதை துறக்க முடியாம கஷ்டப்படணும். கொடுங்க சார். யாருக்கிட்ட சார்? இப்ப நம்ம சிவாக்கும் போன் பண்ணிடலாம் சார். எப்படியோ திருடம் வரப்போறான். சிவா இல்லாம நம்மளால அவனை பிடிக்க முடியாது சார். லட்டு சிங் சார், இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் அந்த திருடம் வரல? அவன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். பயந்துதானே ஆகணும். லட்டு சிங் இருக்கிற ஏரியாவில திருட்டுத்தனம் பண்றது ஒண்ணும் சுலபமான காரியம் இல்ல. இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல. லட்டு சிங் சார், டயலாக் எல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல அந்த திருட என்ன சொன்னான்னு எங்களுக்கு சொல்லுங்க. நான் சொல்றேன் லட்டு சிங், உங்களோட மூளை இப்பெல்லாம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் இப்ப நான் உங்க மூளையவே கொள்ளையடிக்க போறேன்னு சொன்னான். ஆனா இந்த லட்டு சிங் சாருக்குதான் மூளையே இல்லையப்பா. ரேவா, இது சிரிக்கிற நேரம் இல்ல. இதுல நிச்சயமா ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாக்கணும். அவன் லட்டு சிங் சாரோட மூளைய திருட போறேன்னு சொல்லிருக்கான். அப்படின்னா மூளைதான் திருடனை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அட, லட்டு சிங் சாருக்கு உதவி பண்றது நீதானப்பா? அவரோட மூலனா, அவரோட மூலனா? அப்ப கண்டிப்பா உன்கிட்ட தான் எதையோ திருட போறான். ஹலோ தாத்தா, நீங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. அங்க திருட வருவான் போல இருக்கு. அட, என்னப்பா வருவான் போல இருக்கு. அவன் வந்து அவன் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கான் சிவா, பாத்துக்கிட்டு இருக்கான். உங்க பேர அந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு இந்த பாடத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏய் கஸ்டமர், அந்த திருடன் என்னோட சைக்கிளையே திருடிட்டு போயிட்டான்.
நான் இந்த சைக்கிள் எடுத்துக்கிறேன். உன்னோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உங்களால என்ன பிடிக்க முடியாது, முக்கியமா உங்களால என்ன மாதிரி பண்ணவும் முடியாது. பாத்தீங்களா, இந்த மாதிரி நேரத்துல கூட நான் எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறேன்னு. ஓஹோ, அதுதான் விஷயமா தம்பி. உனக்கு என்ன பத்தி முழுசா தெரியாது. நான் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே உன்னை எப்படி பிடிக்கிறேன் பாரு. போட்டிக்கு நீ தயாரா சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேரு சிவா. தெரியும், நல்லாவே தெரியும். ஆனா நான் தான் யாருன்னு உனக்கு தான் தெரியாது. நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே செய்யறது திருட்டு மட்டும் இல்ல, ஃபைட்டும் நல்லாவே பண்ணுவேன். என்ன, எப்படி இருக்கு என்னோட டான்ஸ்? நில்லு, இப்ப நான் உனக்கு ஒரு டான்ஸ காட்ட போறேன். அது உன்ன மாதிரி மோசமான திருட்டு பசங்களுக்கு மட்டுமே உண்டான டான்ஸ். Ah!
நிறுத்துங்க பாட்டை நிறுத்துங்க.